ஜெயம் ரவிக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சைரன் 7 days உலக அளவில் 14.25 crore வசூல் பண்ணியிருக்கு. அதில் தமிழகத்தில் மட்டும் 9.95 crore தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. தொடர் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் படங்களை கொடுத்த ஜெயம் ரவிக்கு சைரன் ஒரு கம்பேக் படமாக அமையும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவுமே ஜெயம் ரவிக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸை தான் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்கு. 2020 நம்ம தமிழ் சினிமாவில் அதிக படங்களை ரிலீஸ் பண்ண டாப் 3 ஹீரோஸ் லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் ஜெயம் ரவி இருக்கார். மொத்தமாக 6 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படங்கள் 2021 பூமி, 2022 பொன்னியின் செல்வன் பார்ட் 1, 2023 அகிலன் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 இறைவன், 2024 சைரன். இதில் பூமி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிச்சு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படமும் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படமும் மல்டி ஸ்டாரர் மூவிஸ். ஸோ அகிலன், இறைவன், சைரன் இந்த 3 படங்களுமே தியேட்டரியல் பாக்ஸ் ஆஃபீஸில் அண்டர் பர்ஃபார்மன்ஸை தான் பண்ணியிருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆன பூமி படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் லியோ, துணிவு, ஜெயிலர், விக்ரம், சுரராய் போற்று, சர்தார், திருச்சிற்றம்பலம், டான், மாநாடு, மார்க் ஆண்டனின்னு எல்லா ஹீரோக்களுமே மினிமம் 1 பிளாக் பஸ்டராவது கொடுத்துட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹையஸ்ட் படங்களை ரிலீஸ் பண்ண ஜெயம் ரவிக்கு தொடர்ந்து 4 படங்களுமே அண்டர் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கு. இது ஜெயம் ரவியுடைய மார்க்கெட்டை பயங்கரமாக டவுன் ஆகியிருக்குன்னு தான் சொன்னோம். பட் பூமி படத்துக்கு முன்னாடி கோமாளி, அடங்கமரு, டிக் டிக் டிக், போகன், மிருதுன்னு தமிழ் சினிமாவிலே பெஸ்ட் லைனப்ஸை ஜெயம் ரவி கொடுத்துட்ருந்தார். ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, எல்லா படங்களுமே அண்டர் பர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிகிட்ருக்கு. ஜெயம் ரவிக்கு அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா எம் ராஜேஷ் டைரக்ஷனில் பிரதர், பிரியங்கா மோகன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க, ஜெனி, கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக நடிக்கிறாங்க, காதலிக்க நேரமில்லை, நித்யா மேனன் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க, கமல்ஹாசனுடைய தெக் லைஃப் படத்துலையும் ஜெயம் ரவி நடிக்கிறாரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.